வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல், தும்மல் இதெல்லாம் முற்றிலும் குணமாக்கிறதுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அந்த மூலிகை. இது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா, கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கிராமத்தில் வந்து கண்ணால முருங்கை அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து முள் நிறையா இருக்கும். அந்த கிளைகளையாக போகுது பார்த்திங்களா, அதில் முள் குற குறன்னு கருப்பாக அப்படி சின்ன சின்ன முள்ளாக இருக்கும், கையை வைக்க முடியாது. இந்த இலைய பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். இப்போ வந்து மழை நேரம் சீசனாக இருக்குதுன்னு வச்சிங்களா, தலைகளை வெட்டினாக்கா இந்த கண்ணால முருங்கையும் வெட்டி ஆட்டுக்கு வைக்கிறது. ஆடு வந்து நல்லா முருங்கை மரம் மாதிரியே ஆடு வந்து நல்லா சாப்பிடும். முருங்கை மரத்தில் முருங்கை இலையை சாப்பிட்றது பார்த்திங்களா அதே மாதிரியாக சாப்பிடும். இதில் வந்து எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். இது வந்து சளிக்கு, இருமலுக்கு, தும்மலுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். தலை பாரத்துக்கு சாப்பிடலாம். இது எப்படி இருந்தாலும் முருங்கைக்கிற மாதிரி நைஸாக உருவி, இது கூட சின்ன வெங்காயம், ஜீரகம், பட்டை மிளகாய், நல்லெண்ணெய், நல்ல மரச்சக்க எண்ணெய் இருக்கணும், நல்லெண்ணெய் இதையெல்லாம் போட்டு முருங்கைக்கீரை வதக்கிற மாதிரியே வதக்கி சாதத்தை கூட சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடலாம். அதே மாதிரி சூப் வைக்கலாம். சூப் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை மாதிரி இந்த நரம்பு, ஒரு நரம்பு இதில் இடையில இருக்கும் அந்த பார்த்தீங்களா, நரம்பு தருக்கு பாருங்கள், இந்த நரம்பு இப்படி இப்படி கிள்ளி பண்ணும், இப்படி இப்படி உருவினோம்னாக்கா அந்த நரம்பு மட்டும் தனியாக ஒதுங்கிடும், நம்ம கிள்ளி அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலை இலையா இப்படி நம்ம உருவி எடுத்துக்கலாம். இப்படி உருவி எடுத்து இதை வந்து நைஸாக அரிஞ்சு விட்டு நல்லா வேக வைக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு இது கூட நம்ம வந்து மறுபடியும் பூண்டு, இந்த ஜீரகம், மஞ்சப்பொடி, தக்காளி பழம் எல்லாம் போட்டு கரைச்சி நல்லா கொதிக்க வச்சு, சூப்பு மாதிரி கொதிக்க வச்சு நம்ம வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளித்து இதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதேமாரி துவையில் அரைச்சும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வந்தால் தலை பாரம் குறையும், மூக்கு அடைப்பு குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது நெஞ்சு சளி, இஞ்சி சளி வந்து அடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, நுரையீரலில் தேங்கியிருக்கு பார்த்திங்களா சளி, அதுவுமே முற்றையுமே குணமாயிடும். இந்த கண்ணால முருங்கை துவையில் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா. நாங்கள் அது மாதிரி அரைச்சி சாப்பிடுவோம். ஏன்னா இந்த மழை காலத்துக்கு வந்து டெய்லி எங்கள் அம்மா, எங்கள் ஆத்தா எல்லாருமே வச்சு அரைச்சி சாப்பிட்றோம். நானும் அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு வச்சு அரைச்சி நாங்களும் சாப்பிட்றோம். கண்டிப்பாக சளியை பிடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மாதிரி துவையில் அரைச்சி, இந்த கண்ணால முருங்கையில் துவையில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப் வச்சு குடிக்கலாம், துவையில் அரைச்சி சாப்பிடலாம், துவையில் அரைச்சும் சாப்பிடலாம். அதேமாதிரிங்க பார்த்தீங்கன்னா இது அரிசி, புளுங்கல் அரிசி ஒரு சேர் அரிசி ஊற வச்சு அது கூட இந்த இலையும் போட்டு நல்லா மிக்சிலேயோ இல்லை குடகல்ல இல்லை அம்மிலேயோ வச்சு அரைச்சி அடை அடையாக தட்டி நெஞ்சில் இப்படி தலையில் வச்சு இப்படி கன்னத்தில், ஏன்னா அந்த கண்ணு சளி இருக்கிறதுனால ஒரே சூடாக இருக்கும், இப்போ நெஞ்சில் இப்படியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த சளி கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த முருங்கை கண்ணால முருங்கை அடை தட்டி நெஞ்சில் வச்சு வச்சு அந்த சூட்டோடு எடுத்து எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு வந்தால் அந்த சளி வந்து இலகி மலம் வழியாக வந்துடும், தாராளமாக மலம் வழியாக வந்துடும் அப்படிங்கிறதுனால பெரியவங்க அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் அதுமாரி செஞ்சாங்க. நான் கிராமத்துலேயும் அதே மாதிரி தான் இப்போ செய்கிறோம். நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.